தாத்தா பாட்டி பெரியப்பா கொஞ்சம் பெரியவங்க வந்தா கண்டுக்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க தேவைகளை, இப்ப நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாராவது பெரியவங்க கூப்பிட்டா ஓடணும், ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வானா ஓடிட்டு போய் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற பயலுக்கு தண்ணி கொண்டு வானா ஏன் ஒய் காண்ட் யூ வாக்ன்றான். ஒய் காண்ட் யூ வாக் அவன் சொல்றான், ஒய் காண்ட் யூ வாக், நீ நடந்து போனீங்கன்னா உனக்கு நல்லது தானே, நீ காலையில வாக்கிங் போறதுக்கு எந்திரிச்சு போய் தண்ணி குடி. அவன் சொல்றதுல லாஜிக்கலா சரிதான், ஆனா ஒய் காண்ட் யூ ஹெல்ப் அப்படின்னு யாருமே கேக்குறது இல்ல. நீ தாத்தாவுக்கு செய்யற உதவியாக செய்யக்கூடாதான்னு நாம திருப்பி கேக்கணுமா இல்லையா? பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கிற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ரொம்ப பெரியவங்க கிட்ட இருந்து நாம எதை கத்துக்க முடியும்? மற்றவர்கள் பேசும்போது கேட்கும்போது சின்ன ஒரு வரி கூட உங்களை மாற்றும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லி கொடுக்கறோம், நிறைய கத்து கொடுக்கறோம், நிறைய காசு தரோம், கேட்டதையெல்லாம் வாங்கி தரோம், அழகழகா உடை உடுத்தி அழகு பார்க்கிறோம், பிறந்த உடனே கையில மொபைல கொடுத்து பேச வைக்கிறோம், இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனா நல்ல பண்பாட்டை கற்றுக் கொடுங்க. குறிப்பா சின்ன பயலுக்கு என்னையே தேய்க்கிறது இல்ல, இது வெப்பமான பூமியிடா தலைக்கு என்ன வைங்கன்னு யாராவது சொன்னா சிரிக்கிறான், இது எதுக்கு தேவையில்லாத வேலைன்றான். இந்த ஊருக்கு வெப்பத்துக்கு எண்ணெய் தேய்க்கணும், தேங்காய் எண்ணெயோ நல்ல ஏதோ ஒரு எண்ணெய். பள்ளிக்கு அடிக்கடி வந்து ஆசிரியர்களை சந்தித்து அவங்க கொடுக்கற ஃபீட்பேக்கை எடுத்துட்டு போய் உங்க பிள்ளைகளோடு உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது பேசி, உரையாடல் என்பது இல்லாத குடும்பங்கள் பெருகி இருக்கிறது. ஒரு நேரமாவது வீட்டில் உட்கார்ந்து பேசி உரையாடி, தொலைக்காட்சி மொபைல் இல்லாத ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்க முடியும் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பெரிய சேவை செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட பெற்றோராக நீங்கள் இருக்க வேண்டும். நான் மட்டும் முன்னேறணும்ன்ற இந்த காலத்துல எல்லாரும் முன்னேற வேண்டும் என்ற பரந்த எண்ணத்தை பிள்ளைகளுக்கு விதைத்து பாரு. முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு வீட்டுல இருக்கும் போது ஆசிரியர்களையும் பெரியவர்களையும் மதிக்கணும்னு சொல்லி கொடுங்க. ஒரு குழந்தைங்க வாங்கும் போது அதை கடைசியில இருந்து ஒரு அப்பாவும் அம்மாவும் எழுந்து கையாட்டினாங்க, பின்னாடி இருந்து அவங்க கையாட்டினாங்கன்றது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா கூட்டத்துல உடனே அது கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம்னா, என் பிள்ளை அங்க மேடையில நிக்குதுன்றது எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? இதே சந்தோஷத்தை இந்த பிள்ளைகள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஆசிரியர்கள் அடைவார்கள். எங்க பிள்ளை, என் பிள்ளை மேடையில ஆடுதுன்னு சொல்லுகிற அடுத்த சந்தோஷம் ஆசிரியர்களுக்கு தான் உண்டு. அதனால அவர்களுக்கு மரியாதை தருகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றிக்காட்டுங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு வரி, உங்க அப்பா அம்மாவுடைய மானம் மரியாதை என்பது உங்கள் கேரக்டர்ல தான் இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியறதுல, மூணு நாளைக்கு முன்னாடி, மூணு மாசம் முன்னாடி, மூணு வருஷம் முன்னாடி சந்திச்ச ஒரு பையனுக்காக பிறந்ததுல இருந்து தூக்கி 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 செய்ராட்டி பாராட்டி வளர்த்த பெற்றோர் அவங்க கண்ணில் கண்ணீர் வர வச்சீங்கன்னா உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாகவோ சந்தோஷமாகவோ இருக்காது. இந்த சந்தோஷம் மூணு மாசத்துல முடிஞ்சு போகும். ஆண்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், உங்க அப்பா அம்மா உசுரை வச்சுக்கிட்டு இருக்கதே நீங்க படிச்சு பெரியாளாகி நல்லா வருவீங்கன்ற ஒரே நம்பிக்கையில தான். யாரோ ஒரு பொண்ணுக்காக அவங்களை அடகு வச்சிடாதீங்க. இதுதான் யதார்த்தம். ஒரு தகப்பனாக உங்கள் முன்னால் சொல்கிறேன், என் பையன்கிட்ட நான் சொல்ல வேண்டியதை நான் உங்களுக்கு சொல்றேன்.